வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபார் ஜூஸ் கார்னர் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விட்டமின் இ கேப்ஷூல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ காமனாகவே விட்டமின் இ கேப்ஷூல் வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விட்டமின் இ கேப்ஷூலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாமா ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணலாமா இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன என்ன இது யூஸ் பண்ணுறதுனால எந்தவித சைடு எஃபெக்ட்ஸ் வருமா இப்படி பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் விட்டமின் இ கேப்ஷூல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய பியூட்டி ரிலேட்டடான விஷயங்களுக்கு நிறைய வந்து யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை வந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்றது அப்படின்றது ஒன்றும் தப்பு கிடையாது பட் நீங்கள் ரெகுலராக வந்து இதை சாப்பிடவே கூடாது எப்போயாவது மட்டும்தான் நீங்க இதை வந்து சாப்பிட எடுத்துக்கணும் பட் நீங்க ஃபேஸ்க்கு இதில் இருக்கிற இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் டெய்லியும் கூட யூஸ் பண்ணலாம் எந்த வித சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது பட் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட இதை பத்தினா தெளிவான டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து சாப்பிட ஆரம்பிங்க நீங்களாம் செல்ஃபாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதிகமாக இது சாப்பிடாதீங்க எப்போயாவது மட்டுமே சாப்பிடுங்க ஏன்னா இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ இல்லை நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு ஆக்சிஜன் ஏற்ற பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இதை அலர்ஜி அந்த மாதிரி சம்மர் சீசனில் நமக்கு அலர்ஜி வரலாம் இல்லை வின்டர் சீசனில் கூட நமக்கு வந்து அலர்ஜியெல்லாம் வந்து வரலாம் ஸோ இந்த மாதிரியான அலர்ஜிகளுக்கு எதிராக போராடக்கூடிய சக்தி இந்த விட்டமின் இக்கு வந்து இருக்குது ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க ஃபேஸ்க்கு இந்த ஆயிலை கூட நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறதுல கூட இந்த ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாமே தவிர டெய்லியும் இது சாப்பிட்றதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அப்போ எனக்கு வந்து விட்டமின் இயோட சத்து வந்து எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதிகமாக இருக்கிற சாப்பாடாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் இ சத்து அதிகமாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் வராது பட் நீங்கள் இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட இதை பற்றினா கன்சல்ட் பண்ணிவிட்டு

இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஷன் என்னன்னா நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ் நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம ஷாப்பில் வாங்குகிறோம் ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்ஷூல் மிக்ஸ் ஆன மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க ஸோ அதை கூட நீங்கள் இதை வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணுறது இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட்டானதாக ஏன் அப்படின்னா அதில் விட்டமின் இ மட்டும் இல்லை விட்டமின் சி அண்ட் பெர்லிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஆசிட் நம்ம ஃபேஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கியூர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த மாதிரியான நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லலாம் இருக்கும் ஸோ அது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அண்ட் அதில் விட்டமின் இ வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது பட் சாப்பிட்றது மட்டும் கவனத்தோடு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த விட்டமின் இ கேப்ஷூலில் நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு பதிலாக விட்டமின் இ அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் உங்களோடய ரெகுலர் ஃபுட்டோட நான் இதை வந்து ஆட் பண்ணிக்க சொன்னேன் ஸோ அப்படி இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்னதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்கலாம் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் ஃபுட்ஸ் நான் வந்து சொல்கிறேன் என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாதாம் ஸோ பாதாமில் வைட்டமின் ஈ அதிகமாகவே இருக்குது ஸோ டெய்லியும் நீங்கள் ஒவ்வொரு பாதாம் கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபுட்டில் ஆயில் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுறப்போல சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் சன்ஃப்ளவரோட சீட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குங்குமப்பூ நிறைய தானியங்கள் அதுக்கப்புறம் சோள எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க கான் ஆயில் ஸோ இது எல்லாம்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது இதெல்லாம் உங்களோட எவ்ரிடே ஃபுட்டோட நீங்கள் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் கூட உங்களுக்கு வைட்டமின் இ வந்து அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த வைட்டமின் இ கேப்சூலை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது ஏன்னா வைட்டமின் இ அப்படின்றது நம்மளுக்கு ஃபேஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வைட்டமின் தான் ஸோ அது வந்து நமக்கு அதிகமாக கிடைச்சாலே ஃபேஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நமக்கு கண்டிப்பாக வராது இந்த விட்டமின் இ கேப்ஷூலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களோட ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணணும் சும்மா எதுவும் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இதனால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஸோ எப்படி நீங்கள் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் ஒரு கேப்சூலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ருபீஸ் அப்படின்றதுல தான் உங்களுக்கு வந்து விற்கிறாங்க ஸோ அதனால் த்ரீ ருப்பீஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது அப்படின்றப்ப நம்ம அதை வாங்குறதுல எந்த வித குத்தமும் கிடையாது ஓகே நம்ம இப்போ இதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்ஷூலில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு குட்டி ஹோல் ஒன்று போடணும் ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஊக்கொன்று எடுத்துக்கிறேன் ஊக்கொன்று எடுத்துகிட்டு இதோட கார்னரில் நம்ம லைட்டாக இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ஹோல் விழுந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேப்ஷூல் வந்து அந்த அந்த கேப்ஷூலில் இருக்கிற அந்த ஆயில் வந்து நமக்கு வெளியே வருது ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து கிளியராக தெரியுது அந்த ஆயில் வந்து எப்படி வெளியே வருது அப்படின்ட்டு ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோம்னா உங்களோட ஃபேஸில் நீங்கள் வந்து இந்த ஆயிலெலாம் லைட்டாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும் ஸோ நார்மலாக மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது சர்க்குலர் மோஷனில் வந்து அப்வர்த் சைடில் உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும் ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஓப்பன் போர்ஸில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த ஆயில் வந்து போயிடும் அந்த குட்டி குட்டி ஹோலில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இந்த ஆயில் வந்து போயிடும் ஸோ இந்த ஆயில் உங்களுக்கு அது வழியாக போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அழுக்கு நீங்கள் வெளியே போனப்ப அந்த ஹோல் வழியாக உங்களுக்கு எதாவது அழுக்கு போயிருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த ஆயில் வந்து நீட் பண்ணி வெளியே கொண்டந்துடும் ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்பெல்லாம் கிடையாது நார்மலாக நீங்கள் வீட்டில் இருக்கிறப்ப இந்த ஆயில் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இருக்கிற மாதிரியான ஏதாவது க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க அண்ட் நீங்கள் இந்த ஆயிலை வந்து ஓவர் நைட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஆயில் மட்டும் கிடையாது பியூட்டி சம்மந்தப்பட்ட எந்த நேச்சுரல் ரெமடினாலுமே நீங்கள் ஓவர் நைட் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஓவர் நைட் கூட உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்வர்த் சைடில் சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆயில் மட்டும் கிடையாது மேக்சிமம் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு எது போட்டாலுமே இந்த மாதிரி அப்வர்த் சைட்லேயே பண்ணுங்கள் அண்ட் சர்க்குலர் மோஷன்லேயே பண்ணுங்கள் இது வந்து உங்களோட ஃபேஸில் இருக்கிற ரத்த ஓட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வச்சுக்கும் ஸோ ப்ளட் சர்க்குலேஷன் நமக்கு ஈக்குவல் ஆனாலே போதும் ஃபேஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது அண்ட் வைட்டமின் இன்றது நம்மளுடைய ஃபேஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதனால் நீங்கள் வைட்டமின் இ கேப்ஷூலில் இருக்கிற இந்த ஆயிலை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபேஸில் யூஸ் பண்ணலாம் இதனால் வித சைடு எஃபெக்ட்டும் வராது அண்ட் இது ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்மே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணணும் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது அதுவே போயிடும் நைட் டைம் அப்படின்றப்போ மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலான டைம் அப்படின்னா நீங்கள் வெளியே போகிறப்ப இந்த விட்டமின் இ கேப்ஷூல் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரீம்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வீட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த ஆயிலை நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கூட விட்டுடலாம் நீங்கள் டெய்லியும் உங்களோட ஃபேஸ்க்கு என்ன என்னெல்லாம் வந்து நேச்சுரல் பேக்கோ அல்லது க்ரீமோ எதெல்லாம் உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ அதோட இந்த விட்டமின் இ ட்ரீட்மெண்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுடைய ஃபேஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடியே நிறைய ஆயில் சீரம்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன் அதோட இது வேறு ஆட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக இதையும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுல கூட ஏதாவது ஏதாவதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாமே தவிர இந்த விட்டமின் இ அப்படின்றத உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுல வந்து இது ஸ்கிப் பண்ணவே கூடாது ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் பியூட்டி கிடைக்கிறத நீங்களே தடுக்க பார்க்குறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இது அவ்வளோ ஒரு சூப்பரான கேப்சூல் ஸோ ஒரு கேப்சூல் உங்களுக்கு த்ரீ ருப்பீஸ் அப்படின்றப்போ நமக்கு த்ரீ ருப்பீஸ் அப்படின்றதுல எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு த்ரீ ரூபீஸ் அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு ஆளுக்கு எவ்வளோ பெரிய ஃபேஸ் இல்லை குட்டி ஃபேஸ் ரவுண்ட் ஃபேஸ் எந்த ஷேப் ஆஃப் ஃபேஸாக இருந்தாலுமே ஒரு ஆளுக்கு ஒரு கேப்சூல் மட்டும் போதும் ஒன் டே ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து இந்த ஒரு கேப்சூல் இருக்கிற ஆயிலே உங்களுக்கு வந்து போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம விடமின் இ கேப்ஷூல் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டோம் ஸோ காமனாக எல்லோரும் வந்து இது நிறைய பியூட்டி ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ்லாம் தருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரெகுலராக வந்து ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம இருப்போம் பட் நம்ம அப்படி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது ஸோ அந்த கண்ட்ரோல் படி நம்ம வந்து கண்ட்ரோல்டாக நம்ம சாப்பிட்டுட்டு வரது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு வந்தால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதனால தான் இப்படி ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டேன் இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லேக்கம் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது ஸ்டே ஸ்டேஜ்யூண்டாக இருங்க பை